श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नारायण गुरुं ज्ञानवाराशि महमाश्रये यो राजताग्निभिर्नित्यमाराधितः जाननः श्रीमते नारायण तातयार्य महादेशिकाय नमः श्रीमते निगमांत महादेशिकाय नमः। இன்றைக்கு வேத வைபவம் என்கிற தலைப்பிலே இருக்கிற தொடர் புஸ்தகங்களிலே ஏழாவது சம்புடத்தினுடைய இரண்டாவது பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். விஷயம் வேதங்கள் மிகவும் உயர்ந்தவை மகிமை பெற்றவை என்பது. அதை பல விதமாக பார்க்கும்போது இன்றைக்கு சம்ஸ்கிருதத்திலே பதங்களை வெவ்வேறு விதமாக பிரிக்கிற வேடிக்கை மூலமாக இந்த வேத வைபவத்தை பார்க்க போகிறோம். இந்த வேடிக்கைக்கு கண்ட சிலேஷம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். தமிழிலே இதை பிரி மொழி சிலேடை என்கிறார்கள். பிரி மொழி என்றால் பதத்தை பிரிப்பதாலே வருகிற சிலேடை. இதிலே வேடிக்கை 32 என்று தலைப்பு கொடுத்திருக்கிறேன். 32 வேடிக்கைகள் இருக்கின்றன இந்த புஸ்தகத்திலே. வேத வைபவம் ஏழாவது சம்புடம் என்கிற புஸ்தகத்திலே 32 சம்ஸ்கிருத கண்டஸ்லேஷ வேடிக்கைகள் இருக்கின்றன. இந்த வேடிக்கைகள் எப்படி இருக்கும் என்றால், ஒரு சம்ஸ்கிருத பதத்தை ரெண்டு விதமாக பிரிப்பதாலே ரெண்டு வெவ்வேறு அர்த்தங்கள் கிடைக்கும் என்பதன் மூலமான வேடிக்கை இது. இந்த வேடிக்கை மூலமாக வேதத்தினுடைய மகிமையை பேசுகிற 32 ஸ்லோகங்களை வெவ்வேறு கிரந்தங்களிலிருந்து, பெரும்பாலும் காவிய கிரந்தங்களிலிருந்து தேடி அவற்றை ரசிக்கிறோம் இந்த புஸ்தகத்திலே. கண்ட ஸ்லேஷம் என்பதற்கு பதில் பங்க ஸ்லேஷம் என்று கூட இதற்கு பெயர் சொல்கிறார்கள். பிரிமொழி திலேடை. நமக்கு வேடிக்கையை ரசிப்பதும் முக்கியம், அதன் மூலமாக வேத வைபவத்தை புரிந்து கொள்வதும் முக்கியம். வேடிக்கையை ரசிப்பது கூட ஏன் முக்கியமாகிறது என்றால், பகவானுக்கு நாம் பண்ணக்கூடிய கைங்கரியங்களிலே இப்படி இலக்கிய வேடிக்கைகளை பகவத் சம்பந்தமாக ஆக்கி பகவானுக்கு சமர்ப்பித்து பண்ணுகிற கைங்கரியமும் ஆச்சாரியர்களுக்கு அபிமதமான கைங்கரியம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற சில வேடிக்கைகள் நம்முடைய பூர்வாச்சாரியர்களே செய்தருளின வேடிக்கைகள். 32 இருந்தாலும் கூட இன்றைக்கு அவகாசம் ஒரே மணியாக இருப்பதாலே 4 கிரந்தங்களிலிருந்து 4 ஸ்லோகங்களை வாசித்து அந்த ஸ்லோகங்களில் உள்ள வேடிக்கைகள் மூலமாக வேத வைபவத்தை இன்றைக்கு ரசிக்கப் போகிறோம். இந்த 4 கிரந்தங்கள் எவை என்றால், ஸ்ரீமத் வேதாந்த தேசிகரின் பாதுகா சகஸ்ரம், ஸ்ரீ வத்சாங்க பராசரர் என்பவரின் யமக ரத்னாகரம், சுவாமி தேசிகனுடைய தயா சதகம், அரசாணிபாலை வெங்கடாத்வரியனுடைய லக்ஷ்மி சகஸ்ரம் என்கிற 4 காவியங்களிலிருந்து ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரு ஸ்லோகத்தை இன்றைக்கு ரசிக்கப் போகிறோம். இந்த ஸ்லோகங்களிலே இருக்கிற பொதுவான கருத்து என்ன என்றால், வேதங்கள் மிகவும் உயர்ந்தவை என்பது. முதலிலே பாதுகா சகஸ்ர ஸ்லோகம். இது சித்திர பத்ததி என்கிற பிரிவிலே இருக்கிறது. மொத்தம் இருக்கிற 32 பத்ததிகளிலே இது ஒன்று. சித்திர பத்ததியிலே எல்லா ஸ்லோகங்களிலேயும் ஏதாவது ஒரு வேடிக்கை இருக்கும். அது வார்த்தை வேடிக்கையாகவும் இருக்கலாம், வேறு விதமான வேடிக்கைகளும் இருக்கலாம். சித்திர பந்தங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். இப்பொழுது அதே மாதிரி ஒரு வார்த்தை வேடிக்கை இருக்கிற ஒரு ஸ்லோகத்தை இப்பொழுது சேவித்து
அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதன் மூலமாக வேதத்தினுடைய உத்கர்ஷத்தை நாம் கேட்கப் போகிறோம். ஸ்லோகம் இது. ரகுபதி சரணாவனி ததா விரசித சஞ்சரணாவனி பச்சே கிருத பரிச்சரணாவனி பகைஹி நிகம முகைஷ்சரணாவனி கதா. இதிலே ஒரு சின்ன எழுத்து பிழை வந்திருக்கிறது. இரண்டாவது வரியினுடைய கடைசி எழுத்து தே இல்லை, சே என்று இருக்க வேண்டும். வனி பச்சை என்றால் காட்டு வழியிலே என்று அர்த்தம். அதை திருத்திக் கொள்ளலாம். இந்த ஸ்லோகத்தை வாசிக்கும் பொழுதே நமக்கு தெரிகிற வேடிக்கை என்னவென்றால், சரணாவனி என்கிற அஞ்செழுத்து பதமானது ஒவ்வொரு பாதத்திலையும் வந்திருக்கிறது. முதல் பாதத்திலே ரகுபதி சரணாவனி என்றது, இரண்டாவது பாதத்திலே சஞ்சரணாவனி என்று, மூன்றாவது பாதத்திலே பரிச்சரணாவனி என்று வந்திருக்கிறது, நாலாவது பாதத்திலேயும் சரணாவனி கதா என்று வந்திருக்கிறது. அந்த அஞ்செழுத்து பதம் நாலு பாதங்களிலேயும் ஒரே பதம் திரும்பி திரும்பி வந்தாலும் ஒவ்வொரு இடத்திலேயும் வெவ்வேறு விதமாக அர்த்தம் இருக்கிறது அதற்கு. இதுதான் பெரிய வேடிக்கை. ஒரே பதத்துக்கு நாலு பாதங்களிலே நாலு வெவ்வேறு அர்த்தங்கள். அதுல ஒரு அர்த்தம் நமக்கு ஜடித்தி ஸ்புரிக்கும், வேகமாக விரைவாக ஸ்புரிக்கும். என்ன என்றால், இதே பாதுகா சகஸ்ரத்திலே சரணாவணி என்கிற பதம் இதற்கு முந்தேயும் முன்னுள்ள பத்ததிகளிலேயும் வந்திருக்கிறபடினாலே சரணாவணி என்று பாதுகைக்கு பெயர். ஏன் அந்த பெயர் என்றால், சரண அவனி என்று பிரித்தால், சரண என்றால் திருவடி, பெருமாளுடைய திருவடி, அவனி என்றால் அதை காப்பாற்றுபவள், அதனாலே பாதரக்ஷா பாதத்ரா என்று. பாதரக்ஷா என்கிற பதம் பாதுகைக்கு லோக விவகாரத்திலேயும் பிரசித்தமாக இருக்கிறது. அந்த பாதரக்ஷா அப்படிங்கிறது தான் சரண அவனி என்று வந்திருக்கிறது. ரகுபதி சரணாவனி ராமருடைய பாதுகை என்று அர்த்தம். ததா அப்பொழுது, அப்பொழுது என்றால் எப்பொழுது, ராமர் விஸ்வாமித்ர யாக சம்ரக்ஷணத்துக்காக சிறுவனாக இருக்கும் பொழுது காட்டுக்கு போன விருத்தாந்தம் அந்த பிரகரணம். அந்த சமயத்திலே அவர் பாதுகை சாத்திக்கொண்டு எழுந்தருளினார். விரஜித சஞ்சரணா வனி பச்சே. இங்கே சரணா என்பதோடு ஒரு பதம் முடிந்து விடுகிறது. வனி பச்சை என்பது அடுத்த பதத்திலே போகிறது. ஏற்கனவே சொன்னபடி வனி பச்சம் என்பது காட்டு வழி. காட்டு வழியிலே இந்த பாதுகையானவள் சஞ்சாரம் பண்ணினாள், நடமாடினாள், அதுதான் இங்கே சஞ்சரணம் என்பது. அந்த சஞ்சரணத்தை பண்ணினவள் விரச்சித சஞ்சரணா. விஸ்வாமித்திரர் பின்னாலே ராமன் போன பொழுது காட்டு வழியிலே சஞ்சரணம் பண்ணின பாதுகை என்று அர்த்தமாகிறது இதுவரைக்கும். இதற்குள்ளேயே சரணாவனிக்கு இரண்டாவது அர்த்தம் கிடைத்து விட்டது. சஞ்சரணா என்கிற பதத்தினுடைய முடிவும் வனீபதே என்கிற இன்னொரு பதத்தினுடைய ஆரம்பமும் சேரும் பொழுது சரணாவனி என்று வருகிறது. இங்கே சரணா என்பது நடத்தல் என்பதை குறிக்கிறது சஞ்சரணம். இங்கிருக்கிற வனி என்பது காடு என்பதை குறிக்கிறது. அதனாலே சரணாவனிக்கு இரண்டாவது அர்த்தம் நடத்தல், காடு என்று. அடுத்த பாதம் கிருத பரிச்சரணா வனீப கைஹி. இதிலேயும் சரணாவனி வந்திருக்கிறது, ஆனால் பரிச்சரணா என்கிற வாக்கியத்தின் முடிவிலே சரணா, வனீப கைஹி என்ற பதத்தினுடைய ஆரம்பத்திலே வனி. ரெண்டும் சேரும்போது சரணாவனி என்று வருகிறது. பரிச்சரணம் என்றால்
பணிவிடை செய்வதில் வணீபகன் என்றால் யாச்சகன் பிச்சை எடுப்பவன் இறப்பவன் வணீபகைஹி யாச்சகர்களாலே கிருத பரிசரணா பணிவிடை பண்ணப்பட்டவள் என்று பாதுகைக்கு இன்னொரு அடைமொழி. அதாவது பாதுகையிடம் நிறைய பேர் வந்து பிரார்த்தனை பண்ணுகிறார்கள், தனக்கு என்னென்ன வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். அப்படி வேண்டுபவர்கள் பாதுகைக்கு பூஜை பண்ணி வேண்டுகிறார்கள், பாதுகைக்கு பரிச்சரியைகளை பண்ணுகிறார்கள், அர்க்யபாத்யாதி உபச்சாரங்களை சமர்ப்பித்து அந்த பாதுகையுடன் தன்னுடைய விண்ணப்பத்தை தெரிவிக்கிறார்கள் என்பது மூன்றாவது பாதத்தினுடைய அர்த்தம். நாலாவது பாதம் இதிலேதான் வேதத்தை பற்றி வருகிறது. நிகமமுகைஷ்ட ரணாவநீகதா. நாலாவது பாதத்திலையும் சரணாவணி என்று வந்தா கூட பதம் வேறு மாதிரியாக பிரிகிறது. ச என்பது முதல் பதத்திலே பிரிந்து விடுகிறது, பதமே வேற. ரணாவணி என்பது வேற பதம். ரணாவணி என்றால் என்ன என்றால் யுத்த பூமி என்று அர்த்தம். அந்த அர்த்தம் எப்படி கிடைக்கும் என்றால் அவனி என்கிற பதத்துக்கே ரெண்டு அர்த்தம் உண்டு. ரக்ஷா என்று ஒரு அர்த்தம், எவள் ரட்சிக்கிறாளோ அவள் அவனி, அதனால்தான் பாதரட்சாக்கு வந்தது. இன்னொன்று அவனி என்றால் பூமி என்று அர்த்தம், அதுவும் லோகத்திலே பிரசித்தமான அர்த்தம்தான் அவனி என்றால் பூமி என்பது. இங்கே ரணாவணி என்றால் யுத்த பூமி என்று அர்த்தம். ரணாவணி கதா என்றால் யுத்த பூமிக்கு வந்து சேர்ந்தாள் அந்த பாதுகை விஸ்வாமித்திரரோடு பின்தொடர்ந்து வருகிற ராமனுடைய பாதுகையானது எந்த யுத்த பூமிக்கு வந்தது என்று கேட்டால், விஸ்வாமித்திர யாக சம்ரக்ஷணம் நடக்கிறதே சித்தாசிரமத்திலே, அது விஸ்வாமித்திரருக்கு யாக பூமியாகிறது, ஆனால் ராமருக்கு யுத்த பூமியாகிறது. அங்கேதான் தன்னுடைய அஸ்திர சாமர்த்தியத்தை காண்பித்து சுபாஹு மாரீச்சர் என்ற இரண்டு ராட்சசர்கள் தொல்லை கொடுத்த போது சுபாஹுவை வதம் பண்ணி மாரீச்சனை சமுத்திரத்திலே தள்ளினார். அதனாலே அது அவருக்கு ரணாவணி. யுத்தத்தை யாகத்தோடு சேர்த்து பேசுவது வழக்கம். என்கிற சூர்ணிகையிலே ரணாத்வரம் என்று யுத்தமாகிற யாகம் என்று ரூபணம் பண்ணுகிறார். இங்கே என்ன ஆகிறது, ஒரே இடமானது ஒருவருக்கு யாக பூமியாகவும், அதாவது விஸ்வாமித்திரருக்கு, இன்னொருத்தருக்கு யுத்த பூமியாகவும், அதாவது ராமருக்கு ஆகிறது. இது ரணாவணி. இந்த ரணாவணிக்கு கதா வந்து சேருகிறாள் இந்த பாதுகா தேவி. அதாவது ராமர் பாதுகையை சாத்திக் கொண்டு அந்த சித்தாசிரமம் என்கிற யுத்த பூமிக்கு வந்து சேர்ந்தார் என்று அர்த்தமாகிறது. நிகம முகைஹி என்று ஒரு பதம் இருக்கிறது. இந்த ஒரு பதத்திலேதான் வேதத்தை பற்றிய பிரஸ்தாபம் இருக்கிறது. இந்த பதத்துக்கு ரெண்டு விதமாக அர்த்தங்கள் சொல்லலாம். நிகம முகைஹி என்றால் வேதங்கள் முதலான என்று ஒரு அர்த்தம். இது வணீபகைஹி என்பதற்கு விசேஷணம். வேதங்கள் முதலான யாச்சகர்கள் பாதுகைக்கு பணிவிடை பண்ணுகிறார்கள் என்று. வேதங்கள் பாதுகைகளுக்கு பணிவிடை பண்ணுவதும் யாச்சனும் பண்ணுவதும் ரெண்டையும் பண்ணுகின்றனவாம். என்ன யாச்சனம் என்பதை இங்கே சொல்லவில்லை. வேதங்கள் பாதுகையிடம் என்ன யாச்சித்திருக்கும் என்று. ஆனால் சம்பிரதாயஜர்கள் வேதங்களுக்கும் பாதுகைக்கும் எப்படி முடிச்சு போடுகிறார்கள் என்றால், பாதுகா தேவிதான்
சடகோபராக நம்மாழ்வாராக அவதரித்து வேதங்களை தமிழ் செய்தவள். அதனாலே வேதங்கள் பாதுகா தேவிக்கு கடன்பட்டிருக்கின்றன, நன்றி கொண்டிருக்கின்றன. வேதங்கள் பாதுகா தேவியிடம் யாச்சிப்பதே கூட அந்த உபகாரத்தை பண்ணுவதற்காகத்தான். ராமர் காலத்திலே திருவாய்மொழி அவதரிக்கவில்லை இன்னும். அப்பொழுது வேதங்கள் போய் பாதுகையிடம் இறங்கின, வேண்டின, பிரார்த்தனை பண்ணின என்றால் பாதுகா தேவி பிற்காலத்திலே இந்த வேதத்துக்கு மிகப்பெரிய உபகாரத்தை பண்ண போகிறாள். வேதம் தமிழ் செய்து திரிவேதி சர்வயோக்கியதாம் என்கிற நிலைக்கு கொண்டு வந்து தரப்போகிறாள். அந்த உபகாரத்தை பண்ணி அருள வேண்டும் என்று வேதங்கள் வனீபகர்களாகி பாதுகைக்கு பரிசரணங்கள் பண்ணி கொண்டிருக்கின்றன. நிகம முகைகி என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. முகம் என்றால் வாய், நிகமம் என்றால் வேத வேதம். நிகம முகைகி என்றால் வேத வாய்க்காரர்கள் என்ற அர்த்தம். வேதத்தை வாயில் கொண்டவர்கள், வேதியர்கள். வேதமே நேரடியாக பரிசரணம் பண்ணதாக சொல்வது முதல் அர்த்தம். இரண்டாவது, வேதத்தை ஓதுபவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் பாதுகா பரிசரணம் பண்ணுகிறார்கள் என்ற அர்த்தமும் இதே பதத்திலே கிடைக்கும். வேதத்தை ஓதுபவர்கள் நிகம முகர்கள். ஆண்டாளுடைய பாசுரத்திலே வேதவாய் தொழிலார்கள் என்று இவர்களை குறிப்பிடுவார். வேதவாய் அதுதான் நிகம முகம். அந்த நிகம முகர்கள் பாதுகைக்கு பரிசரணம் பண்ணுகிறார்கள் என்றால் வேதியர்கள் எல்லாரும் பாகவத கைங்கரியத்திலே ஈடுபட்டவர்கள் என்று அர்த்தம். பாதுகை என்பது இந்த மாதிரி வாக்கியங்களிலே பாகவதர்களுக்கு குறிக்கும் சொல்லாகிறது. பாகவத கைங்கரியம் பண்ணுவார்கள் வேதியர்கள் என்று. ஆக இந்த பாசுரத்துக்கு இப்போ அர்த்தத்தை பார்த்தாவிட்டது வருகிறவை. பொழிப்புரை இதுல சிலேடை நயம் என்ன என்று கேட்டால், சரணாவணி என்பதை சரண அவனி என்று பிரித்தால் பாதுகை என்று அர்த்தம். ச ரண அவனி என்று இரண்டு தனிப்பதங்களாக பிரித்தால் யுத்த பூமியும் என்று அர்த்தம். இது கண்டசிலேஷம். நிகம முகைகி என்பதற்கு கூட ரெண்டு விதமாக அர்த்தம். அங்கே கண்டசிலேஷம் கிடையாது, அதை அகண்டசிலேஷம் என்று சொல்வோம். வேதம் முதலியவர்களால் என்று ஒன்று, வேதத்தை வாயில் கொண்டவர்களால் என்று இன்னொன்று. ரெண்டு அர்த்தமும் இங்கே பொருந்துகிறது. இந்த பாசு இந்த ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை என்னவாகிறது? ராமருடைய பாதுகையானது அப்போது, அதாவது விஸ்வாமித்திரருடன் போன போது காட்டு வழியிலே சஞ்சாரம் பண்ணி வேத வாயர்களான யாச்சகர்களாலே பணிவிடை பண்ணப்பட்டவளாய் யுத்த பூமியை அடைந்தாள். மாரீச்சர் முதலியவர்களை ஹிம்சிக்கிற இடமாகிற அந்த ஆசிரமத்தை அடைந்தாள் என்பது ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை. இதுல ஒரு என்ன வேடிக்கை இருக்கிறது என்றால், போனவள் காட்டு வழியிலே போனவள், சஞ்சாரம் பண்ணினவள் சரணாவணி, அதாவது பாதுகை. போன இடம் ரணாவணி, அதாவது யுத்த பூமி. ஒன்று ரணாவணி, இன்னொன்று சரணாவணி. ரணாவணிக்கு சரணாவணி போனாள் என்று வந்திருக்கிறது. அது ஒரு வேடிக்கை. யமகம் என்கிற அலங்காரம் வந்திருக்கிறது. ஏற்கனவே பார்த்தபடி சரணாவணி என்ற ஐந்தெழுத்து பதமானது நாலு அடிகளிலும் வந்திருக்கிறது. மற்ற இடங்களிலே வனி என்பது வேறொரு பதத்தினுடைய தொடக்கமாக வந்திருக்கிறது. சரணாவணி, சஞ்சரணாவணி
பரிச்சரணாவனி சரணாவனி என்று இப்படி பிரித்து வெவ்வேறு விதமாக அர்த்தம் சொல்லும் பொழுது இந்த ஸ்லோகத்தினுடைய சுவாரஸ்யம் அதிகமாகிறது. அதனாலே தான் இந்த ஸ்லோகம் சித்திர பத்ததியிலே இருக்கிறது. இதிலே சித்திரம் இருக்கிறது, சித்திரம் என்றால் வேடிக்கை இருக்கிறது. இப்பொழுது நமக்கு வேண்டியது என்ன என்றால் வேதத்தினுடைய பெருமைகள். முதல் பெருமை, பாதுகைக்கு பணிவிடை செய்பவர்கள்தான் நம்முடைய சம்பிரதாயத்திலே எல்லாருமே. பரதன் ஆரம்பித்து கொடுத்தான் பாதுகாதேவி பூஜையை. பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்தி பாஜாம் என்று பாதுகா பூஜையின் மூலமாக நமக்கு முதல் உதாகரணமானான் பரதன். ஆனால் அதற்கு பிறகு தன்னை பாதுகா சேவகர்களாக சொல்லிக்கொண்டு நம் சம்பிரதாயத்திலே எல்லாருமே பூர்வாச்சாரியர்கள் உள்பட பாதுகைக்கு பணிவிடை செய்பவர்கள்தான். நாம் தலையிலே ஸ்ரீ ஷடாரி என்று ஒன்றை வாங்கிக் கொள்ளுகிறோமே, அப்படி நம்முடைய தலைமேல் எழுந்தருளுகிற ஷடாரியும் பாதுகைதான். ஆனால் இந்த ஸ்லோகத்திலே பாதுகா பரிசரணம் பண்ணுபவர்கள் யார் என்று கேட்பதற்கு நிகம முகைஹி கிருத பரிசரணா என்று இருக்கிறது. பணிவிடை பண்ணுபவர்களுள்ளே முக்கியமானவை வேதங்கள் தான் என்று. அதனாலே நமக்கு வழிகாட்டிகளான வேதங்கள் பாதுகைக்கு பணிவிடை செய்பவர்களுக்குள்ளே முக்கியமாக இருக்கின்றன என்று சுவாமி தேசிகனுடைய கருத்து வேதத்தினுடைய உத்கர்ஷத்தை ஒரு விதமாக தெரிவிக்கிறது. இரண்டாவது, வேதங்கள் பாதுகையிடும் நீர் ஆழ்வாராக அவதரித்து தமிழ்படுத்த வேண்டும் என்று யாச்சித்ததாக இதிலே சூச்சனம் இருக்கிறது. மூன்றாவது வேத பெருமை, தெய்வங்களுக்கு பரிச்சரியை பண்ணும் போதெல்லாம் வாயிலே வேதம் இருக்க வேண்டும் என்று காண்பிக்கிறார். இதிலே யார் யார் பரிச்சரியை பண்ணினாலும் நிகம முகைஹி என்றபடி வேதத்தை வாயில் கொண்டு வேத மந்திரங்களை சொல்லிக் கொண்டே எல்லா பரிச்சரியைகளையும் பண்ண வேண்டும், உபச்சாரங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். அர்க்யபாத்யாதி உபச்சார சமர்ப்பணத்தில் கூட முகத்திலே, அதாவது வாயிலே நிகமம், அதாவது வேத மந்திரம் இருக்க வேண்டும். அது ஒரு வேத பெருமை. நாலாவதாக, யுத்த பூமிக்கு போகிறவர்கள் எல்லாரும் முதலிலே வேதத்தினுடைய ஸ்வஸ்தியை பெற வேண்டும். இப்பொழுது பாதுகாதேவி யுத்த பூமிக்கு போகிறாள். அதற்கு முன்னோடு அவள் நிகம முகைஹி கிருத பரிசரணா, வேதம் ஓதுபவர்களாலே பரிச்சரியை பண்ணப்பட்டு அந்த பரிச்சரியையை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகுதான் அவள் யுத்த பூமிக்கு போகிறார்கள். க்ஷத்திரியர்களுடைய வழக்கம் ராமாயணம் முதலிய கதைகளிலும் வருகிறது. வேதத்தினுடைய ஸ்வஸ்தியை பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகுதான் யுத்த பூமிக்கு போவது வழக்கம். ஆக நாலு விதமாக இந்த ஸ்லோகமானது வேதத்தினுடைய பெருமையை நமக்கு தெரிவிக்கிறது. நாம் நாலு ஸ்லோகங்களை இன்றைக்கு ரசிக்கப் போகிறோம் என்று சொன்னோம். அந்த நாலிலே ஒன்று முடிந்தது. அடுத்தது இரண்டாவது ஸ்லோகம் வேறொரு காவியத்திலிருந்து. காவியத்தினுடைய பெயர் யமக ரத்னாகரம் என்று. இந்த காவியம் அவ்வளவாக பழக்கத்திலே புழக்கத்திலே இல்லை. சொல்ல போனால் யமக ரத்னாகர புஸ்தகமானது கிரந்தாட்சரத்திலேயோ நாகராட்சரத்திலேயோ கிடைக்கவில்லை. இந்த புஸ்தகம் தெலுங்கு லிபியில் மாத்திரம்தான் கிடைக்கிறது.
இது நம்முடைய சம்பிரதாயத்துக்கு முக்கியமான புஸ்தகமா இருந்தாலும் கூட நம்மில் பல பேருக்கு தெரியாமல் இருக்கிறது. ஏன் முக்கியமான புஸ்தகம் என்று கேட்டால் அதற்கு ரெண்டு மூன்று காரணங்கள் உண்டு. முதலாவது, இதை எழுதினவர் ஸ்ரீவத் சாங்க பராசரர் என்பவர் கூரத்தாழ்வானுடைய திருவம்சத்திலே வந்தவர். நமக்கெல்லாம் தெரியும் கூரத்தாழ்வான் அவருடைய குமாரர் பட்டர் இவர்களெல்லாம் வியாகரணத்திலே புலிகள் என்று. அவர்களுக்கெல்லாம் சம்ஸ்கிருத சொல் மாட்சி அதிகம். சொல் மாட்சி என்று எதை குறிப்பிடுகிறேன் என்றால் நிறைய பதங்கள் அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். அந்த ரீதியிலே இந்த யமக ரத்னாகரக்காரரும் தங்களுடைய மூதாதையர்களான கூரத்தாழ்வான் பட்டர் அவர்களைப் போலவே சொல்லாட்சியிலே சிறந்து விளங்குகிறார். பெரியதொரு வம்சத்திலே தோன்றி தங்கள் மூதாதையர்கள் போலவே புலமையும் பெற்ற ஒருவர் இயற்றியது என்பது இதற்கு பெருமை. இரண்டாவது, இது இந்த காவியம் போல ஒன்றை நம்மால் இப்பொழுது இயற்ற முடியுமா என்று கேட்டால் மகா பண்டிதர்களாலே கூட அது மிகவும் சிரம சாத்தியமாக இருக்கும். ஏனென்றால் 1000 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. 1000 ஸ்லோகங்களிலேயும் ஒவ்வொன்றிலேயும் யமக அலங்காரம் இருக்கிறது. யமக என்றால் இந்த புஸ்தகத்திலே இருக்கிற யமகம் கொஞ்சம் கஷ்டமான யமகமாக இருக்கிறது. ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் 4 பாதங்கள் இருக்கும். அதிலே ஏதாவது 2 பாதங்கள் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் வெவ்வேறு அர்த்தம் கொண்டிருக்கும். இப்பொழுது நாம் கண்ட ஸ்லேஷம் என்று பார்த்து கொண்டிருக்கிறோமே, அதற்கு மிகச்சிறந்த உதாரணங்களாக இந்த 1000 இருக்கும். இப்படி 1000 வாக்கியங்கள் ஸ்லோகம் எழுதுவது அப்புறம் இருக்கட்டும், 1000 பதங்கள் நம்மாலே தர முடியுமா என்ன? வெவ்வேறு விதமாக பிரித்தால் வெவ்வேறு அர்த்தம் வரும்படியாக இப்பொழுது சரணாவணி என்ற ஒரு பதம் பார்த்தோம், அதை சரணாவணி என்று பிடித்தால் வேற அர்த்தம் வருகிறது என்று. அதே மாதிரி 1000 பதங்களை வைத்து ஒருவர் புஸ்தகம் எழுதியிருக்கிறார் என்றால் அந்த விஷய வைலட்சண்யத்துக்காகவே அது பிரசித்தி பெற்றிருக்கிறது. இதற்கும் மேலே மூன்றாவது காரணமும் உண்டு இந்த காவியம் சிறப்பதற்கு. யாதவாபியுதய வியாக்கியானம் எழுதின அப்பைய தீட்சிதர் இந்த யமக ரத்னாகரத்திலிருந்து மேற்கோள்களை காட்டுகிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? அப்பைய தீட்சிதர் என்பவர் சதுஷாஸ்திர பண்டிதர். அவர் தம்மை போல ஒரு சதுஷாஸ்திர பண்டிதராயிருந்த வேதாந்த தேசிகனுடைய யாதவாபியுதயத்துக்கு வியாக்கியானம் எழுதும் பொழுது இந்த யமக ரத்னாகரத்திலிருந்து ஸ்லோகங்களை மேற்கோள் காட்டி விளக்குகிறார் என்றால் அவருடைய காலத்திலே இந்த யமக ரத்னாகரத்துக்கு பிரசித்தி இருந்தது தெரிகிறது. இது ஸ்ரீ வைஷ்ணவ கிரந்தமாக இருப்பதாலே இதிலிருந்து மேற்கோள் காட்டி வியாக்கியானம் எழுதினால் தேசிக பக்தர்களுக்கு பிடிக்கும் என்று அவர் நினைத்து அப்பைய தீட்சிதர் தாம் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவராக இல்லாத போதும் கூட இந்த யமக ரத்னாகரத்திலிருந்து மேற்கோள் காட்டி விளக்குகிறார். அவ்வளவு பெருமை வாய்ந்த யமக ரத்னாகரம் என்கிற நூல் விரைவிலேயே நாகராட்சரத்திலேயும் அச்சாகி நம்மில் பலருக்கும் அது பயன்பட போகிறது. அவ்வாறு பகவான் அனுகிரகிக்க வேண்டும். ஒரு சௌகரியம் என்ன என்றால் இந்த யமக ரத்னாகரத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தத்தை நல்ல வேளையாக அந்த கவியே அர்த்தத்தையும் எழுதிவிட்டு போயிருக்கிறார். பல இடங்களிலே அவர் அந்த 2 அர்த்தங்கள் எப்படி வருகிறது என்பதை நமக்கு சொல்லி தராமல் போயிருந்தாரானால் நாம் மண்டையை பீத்து கொண்டிருப்போம், என்ன 2 அர்த்தம் இங்கே என்று. 2வது அர்த்தம் புரியாமல் போனால் நமக்கு ஸ்லோகத்தினுடைய மைய கருத்தை கூட விட்டு போய்விடும். இந்த 1000 ஸ்லோகங்களுமே கிருஷ்ணனுடைய சிசுபால வதம்
முதலிய கம்சவதம் முக்கியமாக முதலிய லீலைகளை காட்டுகிற ஸ்லோகங்கள். அதனாலே ஒரு ஒரு விதமாக கிருஷ்ணனை பற்றிய காவியம் என்றிருந்தாலும் அந்த அர்த்தத்தை மொத்தமாக கோர்வையாக கிடைக்கிற கதையை விட ஒவ்வொரு ஸ்லோகமும் தனித்தனியாக முக்தகமாக பிரசித்தியை பெற்றிருக்கிறது. அதிலே ஒரு ஸ்லோகம் இப்பொழுது பார்க்க போகிறோம். யா ஸ்ருதிரிஹ தமசாம்ச பிரணவா மகதாந்தராயதயா சம்வேத்யமாத்ய புருஷம் பிரணவா மகதாந்தராயதயா. முதலிலே நாம் என்ன கவனிக்கிறோம், இரண்டாவது வரியும் நாலாவது வரியும் ஒன்றேதான். பிரணவா மகதாந்தராயதயா என்பதுதான் இரண்டாவது வரி, அதுவேதான் நாலாவது வரியும். ஆனால் அர்த்தம்தான் வெவ்வேறு. முதல் பூர்வார்த்தத்திலே வேதத்தினுடைய பெருமை பேசப்படுகிறது, பிறகு உத்தரார்த்தத்திலே பகவானுடைய பெருமை பேசப்படுகிறது. யா ஸ்ருதிஹி, எந்த வேதமானது, இஹ இந்த பூலோகத்திலும் கூட, தமசாம் தராய, தமசுகள் இருக்கின்றனவே இருட்டுகள், அறியாமை, தமோகுணம் முதலிய கெட்ட பண்புகள், அவற்றுக்கெல்லாம் தராய தாண்டி போவதற்காக, அவை நமக்கு நீங்க வேண்டும் என்பதற்காக, நாம் அவற்றை தாண்ட வேண்டும் என்பதற்காக மகதாம் பெரியவர்களுக்கு சப்ரணவா, பிரணவம் என்று ஒற்றை எழுத்து மந்திரத்துக்கு பெயர், ஓங்கார மந்திரம், அதோடு கூடின ஸ்ருதி, ஸ்ருதி பிரணவத்தோடு கூடினது என்றால் எப்பொழுது நாம் வேதத்தை ஓதினாலும் பிரணவத்தோடு கூடத்தான் ஓத வேண்டும் என்கிற நிர்பந்தம் நியமம் விதி இருக்கிறபடியினாலே ஸ்ருதியானது சப்ரணவா, அது தமசாம் தராய பயன்படுகிறது, அது மகாத்மாக்களை சேர்ந்தது என்றெல்லாம் வேதத்தின் பெருமையை பூர்வார்த்தத்திலே பேசிவிட்டு உத்தரார்த்தத்திலே அந்த வேதத்தினாலே வேத்யன் இருக்கிறானே பிரதிபாத்யன், அந்த வேதம் யாரை பற்றி பேசுகிறதோ அவன் சம்வேத்யம் ஆத்ய புருஷம், முதன்மை பெற்ற புருஷன், ஆதி புருஷன், அவனை தயா என்றால் அந்த வேதத்தாலே சம்வேத்யம் பிரதிபாத்யனான ஆத்ய புருஷனை பிரணவாம என்று பதம் இங்கே, அவன இடத்திலே பிரணவா என்று தனிப்பதம், பிரணவாம. பிர என்பது உபசர்க்கம், நவாம என்றால் நு என்பது கிரியாபதம், நுவிலிருந்து நவாமா என்று வந்திருக்கிறது, நு என்பதிலிருந்து நவமி, நுதி முதலிய பதங்கள் நமக்கு தெரிந்ததுதான், வணங்குவது வணங்குவது. பிரணவாம நன்றாக வணங்குவோமாக அந்த ஆத்ய புருஷனை. ஹதாந்தராயதயா, இங்க எப்படி பதம் பிரிக்கணும், ஹத அந்தராயதா, ஹத அந்தராயா என்று பிரிக்கணும். போன தடவை எப்படி பிரித்தோம், மகதாம் தராயா என்று பிரித்தோம். ஹத அந்தராய, அந்தராய என்றால் தடங்கள், விக்னம், ஹத என்றால் அதெல்லாம் ஒழிந்து விட்டன, ஹதாந்தராயதா என்றால் விக்னங்கள் ஒழிந்த நிலை, அந்த தன்மை, அது ஹதாந்தராயதா என்பது. அதனாலே என்று சொல்வதற்கு ஹதாந்தராயதா என்பதாலே என்பதற்கு ஹதாந்தராயதயா, விக்னங்கள் எல்லாம் ஒழிந்து விட்ட காரணத்தினாலே
நாம் வேத வேத்தியனான ஆத்ய புருஷனை சேவிப்போமாக என்று இவ்வாறாக முதல் பாதியிலே வேதத்தின் பெருமையையும் இரண்டாவது பாதியிலே வேத வேத்தியனான பகவானின் பெருமையையும் நம்முடைய வணக்கத்தையும் தெரிவிக்கிறது யமகரத்னாகரத்தை சேர்ந்த இந்த ஸ்லோகம். பராசர ஸ்ரீவத் சாங்கர், நாம் வேதத்தை போற்றுவதற்கு 1000 புஸ்தகங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இந்த கட்டுரை தொடரிலே. அந்த 1000 புஸ்தகங்களிலே ஒன்றான இந்த யமக ரத்னாகரம் இப்போது முதன் முதலாக இங்கு இடம்பெறுகிறது. இதற்கு முன்னே இருந்த கட்டுரைகளிலே யமக ரத்னாகரம் வரவில்லை. இந்த ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை, எந்த வேதமானது பிரணவத்துடன் கூடியதாய் இங்கே பெரிய இருட்டுகளை தாண்ட பயன்படுமோ, மகதாம் என்பதை தமசாம் என்பதிலே அன்வயித்திருக்கிறோம், அதனால் தயா என்பதற்கு அதனால் சம்வேத்யம் அறியக்கூடிய ஆத்ய புருஷம் ஆதி புருஷனை தடையின்றி வணங்குவோமாக என்று அர்த்தம் கிடைத்தது. இதிலே என்ன இலக்கிய நயம் இருக்கிறது என்றால், முதல் முதலிலே முக்கியமாக தெரிவது ஸ்லேடை பிரணவா மகதாம் தராய தயா என்று 4 பதங்களாக பிரித்தால், ஓங்காரம் சேர்ந்ததாய் பெரிய தாண்டுவதற்கு அதனால் என்று இந்த 4 பதங்களுக்கும் அர்த்தம் கிடைக்கிறது. அந்த 4 சேர்த்து கொஞ்சம் அன்வயத்தை மாற்றி சேர்த்து ஒரு வாக்கியமாக ஆக்கி வைத்திருக்கிறோம். அதையே வேறு விதமாக பிரித்தால் பிரணவாம ஹத அந்தராய தயா என்று, இதிலே ஹத அந்தராய தயா என்றது ஒரே பதம்தான், ஒரு பதத்துக்குள்ளே அவாந்தர பதங்கள் இருக்கின்றன. இப்படி 2 பதங்களாக பிரித்தால் துதிப்போம் தடையில்லாமையால் என்று அர்த்தம் வரும். இது ஒரு ஸ்லேடை நயம். இன்னொரு நயத்துக்கு யமகம் என்று பெயர். 2 அடியே வேறொரு அர்த்தத்திலே 4 அடியாக வந்திருப்பது யமகம் என்ற மடக்கணி, தமிழிலே மடக்கணி என்று சொல்வார்கள். இந்த புஸ்தகத்திலே யமக ரத்னாகரத்திலே மடக்கணியோடு கூடத்தான் 1000 ஸ்லோகங்களும் அமைந்திருக்கின்றன. இது ஒரு ஆச்சரியம். இந்த மாதிரி ஒரு கிரந்தத்தை வேறு யாரும் இயற்றியதாக நாம் கண்டதில்லை. இந்த ஸ்லோகத்திலே சொன்ன வேத பெருமைகள் என்னென்ன என்று பார்த்தால், வேதத்தாலே கும்மிருட்டுகள் எல்லாம் தொலையும். கும்மிருட்டு என்று எந்த பதத்திலிருந்து கிடைக்கிறது என்றால், மகதாம் தமசாம் என்று இருக்கிறது, பெரிய பெரிய இருட்டுகள். கொஞ்சம் இருட்டானால் விளக்காலே அழிக்கலாம் இருட்டை, அதிகம் இருட்டானால் சூரிய வெளிச்சத்தாலே அழிக்கலாம், அதையும் விட மிக அதிகமாக இருட்டானால், அதாவது அறியாமை தமோ குணம் என்கிற இருட்டெல்லாம் மிகவும் பிரபூதமாக ஆகிவிட்டால் அதை வேதத்தால் அழிக்கலாம். அதனால்தான் மகதாம் தமசாம் தராய ஸ்ருதிஹி என்று பதம் இருக்கிறது. 2 வேத பெருமை, வேதம் எப்போதும் பிரணவத்துடன் கூடியது. இங்கே என்ன பதம், சப்ரணவா என்று, அதாவது வேதத்தை ஓதும் போதெல்லாம் அந்த ஒற்றை எழுத்து மந்திரத்தை முதலிலே ஓதியாக வேண்டும், அதே போல முடிவிலும் கூட அதை ஓடியாக வேண்டும். அதனாலே பிரணவத்தோடு கூடவே தான் வேதம் எப்பொழுதும் இருக்கும். 3 பெருமை, தயா சம்வேத்யம் என்பதாலே வேதம் மூலமாக மட்டுமே ஆதி புருஷனை அறிய முடியும். தயா சம்வேத்யம் ஆத்ய புருஷம், புலன்களாலே அறியலாகாதவன் அவன் அதீந்திரியமானவன், இந்திரியங்களுக்கு அகோச்சரமானவன்,
அவனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சப்த பிரமாணம் மட்டும்தான் அவனை காட்டும். இங்கே சப்த பிரமாணம் என்று சொன்னது வேதங்கள் தான். அதனாலே இது ஒரு வேத உத்கர்ஷம். வேதம் பகவானை நமக்கு காட்டும், வேதம் மட்டுமே அப்படி காட்ட வல்லது என்று. அடுத்தது சம்வேத்யம் என்கிற பதத்திலே சம் என்ற ஒரு உபசர்க்கம் இருக்கிறது. அதற்கென்ன அர்த்தம் என்றால் நன்றாக என்ற அர்த்தம். வேதத்தாலே கடவுளை நன்றாக அறியலாம் என்கிறது இந்த ஸ்லோகம். இது வேதத்துக்கு ஒரு சிறப்பு. இப்படி வேதோத்கர்ஷத்தை நாலு விதமாக இந்த ஸ்லோகமும் பாராட்டியது. இப்பொழுது அடுத்த கடைசி வாக்கியத்திலே இருக்கிற அந்தராய, அதற்கு இந்த சுவாமியே வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். கவியே பகவானை துதிப்பதற்கு வழக்கமாக நிறைய தடங்கல்கள் வரும். விக்னாயுதே ந கோவிந்தே நிருணாம் பக்திர் நிவார்யதே என்று ஒரு ஸ்லோகம் விஷ்ணு தர்மத்திலே இருக்கிறது. சுவாமி தேசிகனும் மேற்கோள் காட்டுகிறார். இதை விக்ன அயுதேன, 10,000 தடங்கள் வரும் கோவிந்தனிடம் பக்தி பண்ணுவதற்கு. நிறனா மனுஷர்களுடைய முயற்சி வரும் பொழுது அதுக்கு தடங்கல்கள் நிறைய ஏராளமாக வருகின்றன என்று. வேதத்தினுடைய துணை நமக்கு இருந்தால் ஹத அந்தராயதயா என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்லுவது போல நாம் தடங்கல்களை எல்லாம் மீறி பக்தி செலுத்துவது சாத்தியம். தயா ஹதா என்று அன்வைத்தால் இந்த பெருமை தெரியும். தயா அந்த ஸ்ருதியினாலே ஹத போக்கடிக்கப்பட்ட அந்தராயம் என்று. இதுக்கு முன்னே தயா என்பதை சம்வேத்யம் என்பதிலே சேர்த்தோம். அதாவது அந்த வேதத்தினாலே பிரதிபாத்தியனான பகவானை என்று. இப்பொழுது அதே தயா என்கிற பதத்தை ஹதாந்தராய தயா என்பதிலே சேர்க்கிறோம். அந்த வேதத்தினாலே போக்கடிக்கப்பட்ட தடங்கல்கள் என்று. இப்படி பார்த்தால் வேதத்துக்கு இன்னொரு பெருமை, 5வது பெருமை. அடுத்தது 6வது பெருமை, பகவானை துதிப்பதற்கு எத்தனையோ ஸ்துதிகள் ஸ்தோத்திரங்கள் ஸ்தவங்கள் இருந்தாலும் கூட வேதம் மூலமாக துதிப்பது என்பது நல்லது. இந்த அர்த்தம் எப்படி கிடைக்கும் என்றால் தயா என்பதை பிரணவாம என்பதிலே கூட்டினால் அந்த அர்த்தம் கிடைக்கும். தயா அந்த வேதத்தினாலே நாம் பிரணவாம துதிப்போமாக வணங்குவோமாக, வேதத்தாலே ஸ்துதி பண்ணுவோமாக என்று. வேதம் என்பது ஸ்துதி உபகரணமாக ஆகிறது. 6வது வேத பெருமை, நமக்கு வேதம் பகவானை விடவும் கூட முக்கியம். நாம் ஏன் பகவானை துதிக்கிறோம் என்றால் அவனை வேதம் பிரதிபாதிக்கிற காரணத்தாலே என்போம். இந்த ஸ்லோகம் அப்படித்தான் சொல்கிறது. பூர்வார்த்தத்திலே வேதத்தினுடைய பெருமையை பேசிவிட்டு உத்தரார்த்தத்திலே பகவானுக்கு வருவதற்கு கூட அந்த வேதம் எவனை வேத்தியனாக ஆக்குகிறதோ அவனை நாம் சேவிப்போம் என்று சொன்னதனாலே நாம் பகவத் பக்தி பண்ணுவதற்கு காரணம் கூட நாம் மிகவும் முக்கியமாக கருதுகிற வேதமானது பகவானை பற்றி பேசியபடியாலே, பகவானை பிரணவனம் பண்ண சொன்னபடியினாலே நாம் பகவானை துதிக்கிறோம் என்று. இப்படி பல விதமாக வேதத்தினுடைய உத்கர்ஷம் இதிலே தெரிகிறது. இஹ என்று ஒரு பதம் இருக்கிறது, அதாலே கூட ஒரு வேத பெருமை தெரிகிறது. பிரகிருதி மண்டலத்திலே நமக்கு தமோ குணம் ஒழிவதற்கு வேதமானது பயன்படும். தமசாம் என்பதற்கு இதுவும் கூட ஒரு கருத்து. தமோ குணம் ஒழிய வேண்டும் என்று பிரகிருதி மண்டலத்திலே நமக்கு கெட்ட பண்புகள்லாம் வரக்கூடாது என்பதற்கு. இங்கேயும் ஸ்ரீவைகுண்டத்திலேயும் ஆதி புருஷனை துதிப்பதற்கும் வேதம் கருவியாகும். ஸ்ரீவைகுண்டத்தில் போனா கூட பகவத் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்போமா என்றால் அப்படித்தான் வேதம் சொல்கிறது. தமஸ்தாரம் என்பது வேண்டுமானால் இங்கே மட்டுமாக இருக்கலாம். ஆனால் புருஷ
பிரணவனம் என்று ஒன்று இருக்கிறதோ இல்லையா, பிரணமாமாங்கிற பதத்துல அந்த காரியம் அது இங்கேயும் உண்டு அங்கேயும் உண்டு. ஏதத் சாமக என்னாஸ்தே என்றல்லவா உபனிஷத் சொல்லி கொடுக்கிறது. ஸ்ரீவைகுண்டத்திலே கூட சாமவேதத்தை பாடிக்கொண்டு பெருமாளை சுத்தித்து கொண்டுதான் இருக்கிறான் இந்த ஆனந்தானுபவ சீலனான ஜீவாத்மா. ஆகையினாலே இந்த பிரணவாமா என்பது ரெண்டிடத்திலேயும் உண்டு. ஆனால் தமஸ்தாரம் என்பது ஈக இந்த பிரகிருதி மண்டலத்திலே மாத்திரம். இப்பொழுது வேதத்தாலே என்பதை தயாங்கிற பதத்தை மூணு விதமா அன்வயம் பண்ணோம். வேதத்தாலே வேத்யனை, வேதத்தாலே தடை நீக்கி, வேதத்தாலே துதிப்போமாக என்று தயா என்கிற பதத்தை மூன்று வெவ்வேறு பதங்களிலே அன்வயித்து தயா சம்வேத்யம், தயா ஹதாந்தராய தயா, தயா பிரணவாம என்று சொல்லி வேதத்தாலே பிரதிபாத்யனை, வேதத்தாலே அந்தராயம் நீக்கி, வேதத்தாலே ஸ்துதிப்போம் என்று இப்படி வேதத்தினுடைய பெருமையை நிறைய காட்டுவதற்காகவே இந்த ஸ்லோகத்தை ஏற்றியிருக்கிறார் ஸ்ரீவத் சாங்க பராசரர். நாம் பார்க்க போகிற நாலிலே இரண்டாயிற்று, இப்பொழுது மூன்றாவது. சுவாமி தேசிகனுடைய மிக பிரசித்தமான ஸ்தோத்திர கிரந்தமான தயா சதகத்திலே பரிமித பல சங்கா பிராணினாக நிகம விபணி மத்தியே நித்தியமுக்தானுஷக்தம் பிரசதனமனுகம்பே பிராப்தவத்யாபவத்யாஷகிரி ஹரி நீலம் வெஞ்சிதம் நிர்விஷந்தி. இதற்கு இந்த ஸ்லோகத்துக்கு முதலிலே தெரிகிற அர்த்தத்தை பொழிப்புரையை வேதாந்த வாவதூக்க சுவாமி காட்டிய வழியிலே ஒரு தடவை வாசித்து விடுவோம். மகா குணமணியே என்று தயையை கூப்பிடுகிறார். சில்லறை பயன்களையே விரும்பி சீரழிந்த ஜனங்கள் அனுகிரகிக்க துவங்கிய உன்னாலே வேதங்கள் என்கிற கடைவீதியிலே நித்தியமுக்தர்களுடன் அல்லது நித்தியம் முத்துக்களுடன் கூடி பிரகாசிக்கும் ஹரியாகிற ஹரிநீலத்தை, அதாவது இந்திரநீல கல்லை கண்டு களிக்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்துக்கு பொழிப்புரை. இதிலே ஒரு கடை வீதி இருக்கிறது. அந்த கடை வீதியிலே நிறைய நகை கடைகள் இருக்கின்றன. ரத்தனங்கள் எல்லாம் கொட்டி வைத்து விற்கிறார்கள் அந்த கடை வீதியிலே. அந்த வீதியிலே வேதம் என்கிற ரத்தன கடை வீதியிலே ஒரு கடையிலே பெருமாள் என்கிற ஹரிநீல கல்லு கூட கிடைக்கிறது. இதனுடைய ரசனை தொடரப்போகிறது. முதலிலே ஸ்லேடை எங்கே என்று பார்த்து விடுவோம். முக்தாக நுஷக்தம் என்கிற பதம் இருக்கிறது. அதை முக்த அனுஷக்தம் என்று பிரித்தால் முக்தர்கள் இருக்கிறார்களே முக்தி பெற்ற ஜீவர்கள், அவர்களுடன் அனுஷக்தம் சேர்த்தி கொண்ட என்று அர்த்தம் கிடைக்கும். பகவான் ஸ்ரீவைகுண்டத்திலே நமக்கு, அதாவது முக்தி பெற்றவர்களுக்கு பிற்காலத்திலே துய்க்கும் பொருளாக அவரைத்தான் நாம் அனுபவித்து ஆனந்தம் பெறப்போகிறோம் என்றிருப்பதை அறிவிக்கும் இந்த முக்தானுஷக்தம் என்கிற பதம். இதே பதத்தை முக்தா அனுஷக்தம் என்று பிரித்தால் முக்தா என்பதற்கு முத்துமணி என்ற அர்த்தம். பெருமை முக்தா என்று சொன்னால் அந்த முத்துமணி என்கிற அர்த்தம் வராது. இந்திர நீல கல்லானது முத்துக்களுடன் சேர்ந்ததாய் நமக்கு அணிகலனாக ஆகி அதன் மூலமாக நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும்
என்ற அர்த்தம் கிடைப்பதற்கு முக்தா அனுஷத்தம் நீலம் எஞ்சிதம் நிர்விசந்தி என்று அன்வயம் பெற வேண்டும். இப்படி ஸ்லேஷ அலங்காரம் இருக்கிறது, இதுவும் கண்ட ஸ்லேஷம்தான். அது தவிர வேற சில பதங்களுக்கும் இரட்டை இரட்டை அர்த்தங்கள் இருக்கின்றன. நிகம என்கிற பதத்துக்கு வேதம் என்கிற அர்த்தம் பிரசித்தம், சந்தையின் என்று ஒரு அர்த்தமும் உண்டு. சந்தை என்றால் வியாபார ஸ்தலம், எங்கே நிறைய கடைகள் எல்லாம் இருக்கின்றனவோ அது சந்தை. இந்த சந்தைக்கு கூட சம்ஸ்கிருதத்திலே நிகமம் என்றுதான் பெயர். அதனால இங்க நிகம விபணி மத்தியே என்று சொல்லும் பொழுது ரெண்டு அர்த்தம், ஒரு அர்த்தம் வேதம் பற்றியதாக வரும் ஸ்லோகத்திலே, இன்னொரு அர்த்தம் கடைத்தெரு பற்றினதாக வரும். நிகமம் என்றால் சந்தை, விபணி என்றால் கடைத்தெரு. சந்தை இருக்கிற கடைத்தெருக்கு நிகம விபணி என்று பெயர். அடுத்த பதம் நித்யா என்று ஏற்கனவே பார்த்தோம், அதற்கு ரெண்டு அர்த்தங்கள் உண்டு. நித்யம் என்பதற்கு எப்போதும் என்று ஒரு அர்த்தம், நித்யர்கள் என்கிற பத்த ஜீவர்கள் பந்தத்திலிருந்து விடுபட்ட பொழுது முக்த ஜீவர்கள் ஆகிறார்கள். அந்த முக்த ஜீவர்களை தவிர எப்பொழுதுமே பந்தத்துக்கு உள்படாத நித்ய சூரிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நித்யர்கள் என்று பெயர். அனந்தன் கருடன் விஸ்வக்சேனன் முதலானவர்கள் நித்யர்கள். அது இன்னொரு அர்த்தம் நித்யாக்கு. நித்ய முக்தானுஷத்தம் என்பதற்கு நித்திய சூரிகளாலேயும் முக்தாத்மாக்களாலேயும் அனுபவிக்கப்படுகிறவன் அவன் என்று. முக்தானுஷத்தம் என்பதற்கு ஏற்கனவே பார்த்தோம், முக்தா அனுஷத்தம் என்று பிரித்தால் முத்து பதித்த என்ற அர்த்தம், முக்த அனுஷக்தம் என்று பிரித்தால் முக்தர் என்பவரோடு கூடினா என்ற அர்த்தம். கடைசியில ஹரிநீலம் வெஞ்சிதம் நிர்விசந்தி என்ற இடத்துல ஹரிநீலம் என்பதற்கு இந்திரநீலம் என்கிற ரத்தன கல் ஒரு அர்த்தம். ஹரி இருக்கிறாரே பெருமாள், அவராகிற நீலக்கல், அவரே ஒரு ரத்தனம் என்று இன்னொரு அர்த்தம். இப்படி நாலு பதங்களுக்கு இங்கே இரட்டை இரட்டை அர்த்தங்கள் இருப்பதனாலே இது ரொம்ப சுவாரஸ்யமான ஸ்லோகமாக ஆகிறது. இந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம் என்ன என்றால், அற்ப பலன்களிலே ஆசை கொண்டவர்களுக்கு பரிமித பல சங்காதி. பரிமித பலம் என்றால் அல்பமான பலம், ஸ்வல்பமான பிரயோஜனங்கள். அதிலே ஆசை கொண்டவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடித்து அற்புதமான பலனை பெற்று தருபவள் தயாதேவி. அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய மைய கருத்து. இதிலே வேறொரு அலங்காரமும் இருக்கிறது, அந்த அலங்காரத்துக்கு பரம்பரா ரூபகம் என்று பெயர். உருவக தொடராக இருக்கிறது, ஒரு உருவக மாத்திரம் இல்லை. நிகம விபணி என்று சொல்லும் பொழுது வேதம் என்கிற கடை சந்தை, ஹரிநீலம் எஞ்சிதம் ஹரிநீலம் என்று சொல்லும் பொழுது ஹரி என்கிற ரத்தனம், அது ஒரு உருவகம். அதிலே அந்த ரத்னத்தோடு கூட பதித்தது முக்தர் என்கிற முத்துகள், அது இன்னொரு ரூபம். முக்தாத்மாக்களை முத்துகள் போல என்று சொல்கிறார். அதை பெற்றுத்தருபவள் நமக்கு யார் என்றால் தயாதேவி என்கிற கடைக்காரி. அதை வாங்கி நுகர்பவர்கள் நம் போன்ற அதிர்ஷ்டக்காரர்கள். இந்த பரம்பரா ரூபகம், இந்த பரம்பரா ரூபகத்தோடு இந்த ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரையை பார்த்தோமானால் அது இன்னும் ரசிக்கும். வேதம் என்கிற கடை சந்தையிலே ஹரி என்கிற ரத்தனம் கூட கிடைக்கும், அதிலே முக்தர் என்ற முத்துகள் பதித்திருக்கும், தயாதேவி என்கிற கடைக்காரி நமக்கு அனுகிரகித்து அதை பெற்றுத்தருவாள் என்று. இதிலே இருக்கிற வேத பெருமைகள் நிறைய. முதலிலே வேதம் என்பது கடை சந்தை மாதிரி, அதிலே நிறைய உயர்ந்த வஸ்துக்களையும் கடை பரப்பி இருக்கிறார்கள். எத்தனையோ வஸ்துக்கள் இருக்கும் சந்தைக்கு போனால், அதன் நடுவிலே ரத்தனங்களும் கூட கிடைக்கும். இது ஒரு பெருமை. இரண்டாவது பெருமை,
பெரிய சந்தைகளுக்கு போனால் நம் போன்ற அற்பர்கள் இங்கே கிம்பச்சானாக என்று பதமும், கிம்பச்சானாக என்றால் அரவேக்காடுகள் என்றது. முழுதாக பக்குவம் அடையாதவர்கள் அவர்கள். நம்மை போன்றவர்கள் அங்கே சந்தைகளுக்கு போனால் எதை வாங்குவது நல்லது என்று தெரியாமல் பிரமித்து போய் விடுவோம். வேதத்திலேயும் அப்படித்தான், அதுவும் பெரிய சந்தைதான். அந்த வேதத்திலே கூட நமக்கு என்ன வேண்டும் என்று தெரியாமல் நாம் முழிப்போம். ஜோதிஷ்டோம யாகம் என்கிற விலையை கொடுத்து சில பேர் ஸ்வர்க போகம் என்கிற பலனை வாங்குவார்கள் அந்த கடையிலே, வேதம் என்கிற கடையிலே. இன்னும் சில பேர் வேதம் என்கிற கடை தெருவுக்கு போய் அதிலிருந்து காரிவேஷ்டி என்பதை பயன்படுத்தி மழை என்கிற பயனை வாங்கிக் கொள்வார்கள். வருண ஜபம் அதெல்லாம் வேதத்திலே தான் இருக்கிறது, அந்த அந்த பயனையும் பெறலாம். இன்னும் சில பேர் வேதம் என்கிற விபணிக்கு போய் உத்தரகாமேஷ்டி என்பதை பண்ணி புதல்வன் என்ற பலனை வாங்கிக் கொள்வார்கள். இவர்களெல்லாம் வேதத்திலே பல விதங்களாக தங்களுக்கு என்ன வேணுமோ அதற்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள், இருக்கட்டும். ஆனால் சில பாக்கியசாலிகள் எந்த விலையுமே கொடுக்காமல், ஸ்ரீனிவாசனுடைய தயாதேவி கொடுத்திருக்கிற நுழைவு சீட்டை மட்டும் காட்டிவிட்டு உயர்ந்த முத்து பதித்த இந்திரநீல மணியையே தமக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறார்கள். அனுகம்பே பிரஹத்தவத்யா பவத்யா விருஷகிரி ஹரிநீலம் நெஞ்சிதம் நிர்விசந்தி. தயாதேவி இருக்கிறாளே அனுகம்பே, தயாதேவியே பவத்யா நீர் எங்களுக்கு கொடுத்ததுனாலே பெரிய உயர்ந்த வஸ்துவையே எங்களுக்கு சுலபமாக கிடைத்து விட்டது. இது தயாதேவியினுடைய பெருமையாகத்தான் தயா சதகத்திலே வந்திருக்கிறது. கூடவே வேதத்தினுடைய பெருமையையும் காண்பித்து விட்டார். வேதத்திலே என்னென்னவோ கிடைக்கிறது, அதுல எது ரொம்பவும் வசத்தி ரொம்ப தாழ்த்தி இதெல்லாம் நமக்கு கூட தெரியாமல் போகலாம். ஏனென்றால் நாம் கிம்பச்சானாக, நாம் எல்லாம் அரைவேக்காடுகள். நமக்கு ஸ்வர்க்கம் வேணுமா, மழை வேணுமா, புத்திரம் வேணுமா, வேதத்திலிருந்து எல்லாமே கிடைக்கிறதே என்று தயங்கி முழித்து கொண்டிருப்போம். அப்பொழுது திருவேங்கடமுடையானுடைய தயாதேவி வந்து உயர்ந்த முத்து பதித்த முக்தானுஷத்தமான ஹரிநீலத்தையே நமக்கு சொந்தமா கொடுத்து விடுவாள். வேதத்தினுடைய இன்னொரு பெருமை, பெருமாளுடைய பரிபூர்ண நித்திய சாநித்தியம் வேதத்தின் நடுவிலே இருக்கிறது. நடுவிலேங்கிறது இந்த ஸ்லோகத்தில் எங்கே இருக்கிறது? நிகம விபணி மத்தியே ஹரி நீலம். நிகமம் என்கிற வேதத்தினுடைய, வேதமாகிற விபணியினுடைய மத்தியே நட்ட நடுவிலே பெருமாள் எழுந்துருளி இருக்கிறார். பெருமாளுடைய சாநித்தியம் வேத மத்தியத்திலே இருக்கிறது என்பதும் வேதத்தினுடைய பெருமை. அடுத்த பெருமை, வேதம் என்பது ஒரு கடை மாத்திரம் கிடையாது, ஒரு கடை தெருவே அது. விபணி என்றால் கடை தெரு, அது மிகப்பெரியது. வேதத்தாலே முழு பயன் பெற வேண்டுமானால் தனியாக போய் திசை மாறி திண்டாட வேண்டாம். தயாதேவியினுடைய துணையோடு போனால் அவளுக்கு தெரியும் நமக்கு ரொம்பவும் ஒசந்த வஸ்து எல்லாம் வாங்கி கொடுப்பதற்கு. சில சமயங்களிலே பெரிய கடை தெருவுகளுக்கு நாம் தனியாக போனால் நமக்கு என்ன வாங்க வேண்டும் என்பதே தெரியாமல் போய்விடும். வேதம் என்கிற கடை தெருவுக்கு நீங்கள் போகிறீர்களா, தயாதேவியினுடைய துணையோடு போங்கள், அவள் உங்களுக்கு உதவுவாள் என்ற நீதியும் இங்கே இருக்கிறது. வேதத்திலே சொன்ன மோட்சம் என்பது அத்வைதிகள் கூறுகிற ஐக்கியமும் கிடையாது, வைசேஷிகர்கள் கூறுகிற பாஷாண கல்பத்துவமும் கிடையாது. கல்லு போல் ஆகிவிடுவது அது கிடையாது. அது என்ன என்றால் வெஞ்சிதம் நிர்விஷந்தி. நிர்வேஷம் என்றால் ஆனந்தம், அது பகவானை அனுபவிக்கிற ஆனந்த நிலை.
இதுவும் வேதத்தினுடைய பெருமை ஏனென்றால் வேதம் வந்து பரமானந்தத்தை நமக்கு பரம புருஷார்த்தமாக காண்பித்து கொடுக்கிறது. அடுத்த வேத பெருமை, வேதம் சான்றோருக்கு மட்டும்தான் பயன்படும் என்று கிடையாது. அறவே காட்டு பிராணிகள் கூட அதனாலே பயனடையலாம். பிராணினாக வேதத்திலிருந்து பயன் நிறைய பேருக்கு நிறைய விதமாக கிடைக்கும். அதற்கடுத்த வேத பெருமை, சில பேருக்கு அற்ப பலனிலே நாட்டம், அதாவது பரிமித பலசங்காது. ஆனா பெரிய பலன் பற்றி தெரிஞ்ச பிற்பாடு கூட அந்த சொல்ப பலன்லயே நாட்டம் இருந்துருக்கு சில பேருக்கு. வேதம் பெரிய பெரிய பிரயோஜனத்தை எல்லாம் பெற்று தரும், ஆனால் நாம் ஏதோ ஒரு அற்ப பலனுக்காக சந்தைக்கு போகணும். சில பேர் நினைக்கிறா நம்ம கேட்கிற பலன்னா அந்த சந்தைக்கு போகக்கூடாது, அது வேற சந்தைக்கு போகணும்னு. ஆனா வாஸ்தவத்துல வேதத்துக்கு என்ன பெருமை தெரியுமா? ஒரே சந்தை வேதம்ங்கிற சந்தையில உனக்கு சின்ன பலன் வேணுமா, உனக்கு அல்பந்தான் பிடிச்சிருக்கா, சரி அதுவும் இந்த வேதத்திலே கிடைக்கும். உனக்கு பரம புருஷார்த்தம் பிடிச்சிருக்கா, அதுவும் இந்த வேதத்திலே கிடைக்கும் என்று வேத சந்தையிலே எல்லாமே கிடைக்கும் என்பதையும் இந்த ஸ்லோகம் காண்பிக்கிறது. வேதத்தினுடைய பெருமைகளை எத்தனையோ விதமாக இந்த தயா சதக ஸ்லோகம் காண்பிக்கிறது. கடைசியாக இன்றைக்கு பார்க்க போகிற நாளிலே நாலாவது ஸ்லோகம் வெங்கடாத்வரி மகாகவியினுடைய லட்சுமி சகசரத்திலிருந்து. சுத்தயாத்வதபிதாசஹஸ்ரகம் யோகி ராஜபதினா சமந்ததஹ தம்விதுர்ஹரி சகித்ரீவிதஹ யோகி ராஜபதினா சமந்ததஹ. 25 ஸ்தபகங்களாக பிரித்திருக்கிறார் லட்சுமி சஹஸ்ரம் என்கிற 1000 ஸ்லோகம் கொண்ட கிரந்தத்தை. அதிலே யமகஸ்தபகம் என்று ஒன்று, அந்த யமகஸ்தபகத்திலேயும் சில யமகங்கள் ரொம்பவும் நீண்ட யமகங்களாக இருக்கின்றன. இது ஒன்று. யமக ரத்னாகரத்திலே பார்த்தது போலவே 2வது பரியும் 4வது பரியும் ஒரே மாதிரி அமைத்து விட்டார். யோகிராஜபதி நாசமந்ததா என்பதுதான் 2வது பரி, அதேதான் 4வது வரியும். அங்கே நடந்தது போலவே இங்கே பதத்தை வேறு விதமாக பிரித்து 2 அர்த்தங்களை சொல்லிக் கொள்ள வேண்டும். யோ கிரா ஜபதி நா சமந்ததா என்று 5 பதங்களாக, முதல் பதம் யஹா என்பது. இப்படி 5 பதங்களாக பிரித்தால் ஜபிக்கிறானோ மனுஷன் நாலா பக்கமும் என்று அர்த்தம் வருகிறது. ஆனால் இதே பதம் 4வது வரியிலே வரும்பொழுது வேறு மாதிரியாக பிரிக்கிறோம். யஹா என்று பிரிக்குவதில்லை, யோகி ராஜ பத்தினா சமம் ததஹா என்று அப்படி பிரித்து விட்டால் யோகிகளுக்கெல்லாம் ராஜாவாகவும் தலைவனாகவும் இருக்கிறானே, அவனோடு சமமாக ஆகிறான் என்று அர்த்தம் கிடைக்கிறது. இப்பொழுது விளையாட ஆரம்பித்து விட்டார் வெங்கடாத்வரி. எவன் வாக்கினாலே ஜபிக்கிறானோ அவன் யோகிராஜ பதிக்கு சமமாகிறான் என்பது ரொம்பவும் சௌகரியமான, லட்சுமியினுடைய பெருமையை பேசுவதற்கு வசதி ஏற்படுத்துகிற யமகமாகிவிட்டது. எதை ஜபிக்கிறான் என்பதை மட்டும்தான் இப்பொழுது செருக வேண்டும். அது முதல் வரியிலே சொல்லிவிட்டார். உன்னுடைய திருநாமங்கள் 1000 இருக்கின்றனவே, லட்சுமி சஹஸ்ர நாமம் என்று. அந்த 1000 திருநாமங்களை எவன் ஜபிக்கிறானோ அவன் யோகிராஜ தலைவனுக்கு சமனாக ஆகிவிடுகிறான் என்பதை இங்கேதான் வேதத்தை கொண்டு நுழைத்து விட்டார். வேதம் வல்லவர்கள் இதை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை, ஹரி சகி, ஹரியினுடைய தோழியான லக்ஷ்மியே
உன்னுடைய ஆயிரம் திருநாமங்களை தனது பரிசுத்தமான வாக்கினாலே சுத்தையா என்றுதான் ஸ்லோகத்தினுடைய ஆரம்பம். அது தூயா என்று இங்கே எந்த மனுஷன், நா என்றால் மனுஷன், எந்த மனுஷன் ஜபிக்கிறானோ அவனை அந்த காரணத்தாலே, ஜபிக்கிற காரணத்தாலே சுற்றிலும் உள்ள சமந்ததகா என்றால் சுற்றிலும் நர்ச்சம், நாலா பக்கத்திலும் நர்ச்சம், சுற்றிலும் உள்ள வேத அறிஞர்கள் திரையீ விதக யோகிகளின் தலைவனுக்கு சமமாக கருதுகிறார்கள். யோகி ராஜ பதினா சமம். இந்த ஸ்லோகத்தினுடைய பொழிப்பனை ஆகிவிட்டது. இப்பொழுது இதிலே என்ன வேடிக்கைகள், என்ன வேத பெருமைகள் என்று பார்க்க வேண்டும். சமந்ததகா என்பதை ஒரே பதமாக கொண்டால் வாஸ்தவத்திலே சம் அந்த தகா என்ற அர்த்தம், சுற்றிலும் என்ற பொருளிலே வந்த அவ்வியம் அது. சமந்தாத் என்று கூட சொல்லலாம், சமந்ததகா என்று சொல்லலாம். இதே பதத்தை சமம் வேறு ததகா வேறு என்று இரண்டு பதங்களாக பிரித்தால் ததகா அந்த காரணத்தினாலே சமம் இணையாகும் என்று அர்த்தம். இப்படி சமந்ததகா என்பதிலேயே கண்டஸ்லேஷம் இருக்கிறது. ஆனால் இதைவிட பெரிய சுவாரஸ்யமான கண்டஸ்லேஷம் யோகி ராஜ பதினா என்பதிலே இருக்கிறது. என்று நாலு பதங்களாக பிரித்தால் எந்த மனுஷன் வாக்கினாலே ஜபிக்கிறானோ என்று அர்த்தம். அதையே யோகி ராஜா பதினா என்று மூன்று பிரிவுகள் கொண்ட ஒரே பதமாக கொண்டால் சமஸ்த பதம் இது. யோகி ராஜர்களின் தலைவனோடு என்று அர்த்தம் கொடுக்கிறது. இப்படி ஸ்லேடே நயத்தை ரசிக்கலாம். கடைசியிலே முக்கியமாக இன்று வேத வைபவத்துக்கு தேவைப்படுகிறது என்ன என்றால் வேத பெருமைகள் நிறைய இருக்கின்றன. முதல் பெருமை, வேத வித்துகள் சுற்றிலும் இருக்கும் இடத்திலே ஜபிப்பது நல்லது. சமந்ததகா த்ரயீ விதகா, அப்படிப்பட்ட இடத்திலே எவன் ஜபிக்கிறானோ அவன் யோகிராஜன் ஆகிறான். அது ஒரு விதத்திலே வேதத்தினுடைய பெருமை. இரண்டாவது, வேதத்திலேயே லக்ஷ்மியினுடைய அபிதா திருநாமங்கள் ஹிரண்யவர்ணா, ஹரிணி, சந்திரா, ஹிரண்மயி, லக்ஷ்மி, பத்மப்ரியா, பத்மினி முதலிய எத்தனையோ திருநாமங்கள் ஸ்ரீ சூக்தத்திலேயே இருக்கின்றன. அவற்றையெல்லாம் அடியொற்றி வேத வல்லுநரான சனத்குமாரர் என்கிற மகர்ஷி லக்ஷ்மி சஹசிரநாமம் என்கிற கிரந்தத்தை, புராண கடிதமான இதை லோகத்துக்கு உபதேசித்திருக்கிறார். அதனாலே அந்த லக்ஷ்மி சஹசிரநாமத்துக்கும் பெருமை, வேதத்துக்கும் பெருமை. ஏனென்றால் வேதத்தில் உள்ள திருநாமங்களை எல்லாம் சேர்த்து வைத்து தொகுத்து அந்த சஹசிரநாம கிரந்தம் ஏற்பட்டிருக்கிறது. மூன்றாவது பெருமை, யோகி ராஜபதிகள் என்று சில பேர், வேதவியாசர், சனத்குமாரர், நரநாராயண அவதாரத்திலே வந்த நாராயணர், அவர்களெல்லாம் யோகி ராஜபதிகள். அவர்களுக்கு சிறப்பு எப்படி ஏற்பட்டது என்றால் வேத வித்தியாலே ஏற்பட்டது. அந்த சிறப்பை, அந்த யோகிராஜபதிக்கு சமமாக போகக்கூடிய சிறப்பை நாம் எளிதாக பெறுவதற்கான உபாயத்தையும் திரைவிதக வேதியர்கள் போதிக்கிறார்கள். என்ன பண்ண வேண்டும் என்றால் வேத வித்வான்களுக்கு மத்தியிலே இருந்து அவர்கள் நடுவிலே வாழ்ந்து அமர்ந்து லக்ஷ்மி நாம சஹசிரத்தை ஜபம் பண்ணினால் அவர்களுக்கே சமமாக ஆகிவிடலாம். இதுதான் இந்த லகு உபாயம். இதிலே இவ்வாறாக இன்றைக்கு நாலு ஸ்லோகங்களிலே வேத வைபவம் இருப்பதை ரசித்தோம். இதே மாதிரி இன்னும் 28 சேர்த்து, முதலிலே யாதவாபியோதயத்திலே ஒன்று, அடுத்தது விஸ்வகுணாதர்சனத்திலே ஒன்று, அப்புறம் ஆச்சாரிய சம்பூவிலே ஒன்று, ராமானுஜ சம்பூவிலே ஒன்று என்று 32 ஸ்லோகங்களை சேர்ந்தெடுத்து இந்த புஸ்தகம் வேத வைபவம் 7வது சம்புடம் என்கிற புஸ்தகம் இந்த வேடிக்கைகளை எல்லாம் விளக்கி வேத வைபவத்தை பேசியிருக்கிறது. ஏற்கனவே கூறியபடி
பேரருளாளன் என்கிற மாத இதழிலே வந்த கட்டுரைகளுடைய தொகுப்பு இந்த புஸ்தகம். இதை வாசித்து இன்னும் நிறைய சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை நாம் ரசித்து வியுற்பத்தியும் பெறலாம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.